ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இன்றைக்கி 20/3/2019 புதன்கிழமை கமாடிட்டி மார்க்கெட்டில் பேசிக்காக கவனிக்க வேண்டிய சில முக்கிய விஷயங்களை பற்றியெல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். நீங்கள் கமாடிட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்ரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குளோபல் மார்க்கெட் பார்த்துடலாம். நிக்கி 42 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாக இருக்குது. மற்றபடி ஏஷியன் மார்க்கெட் கம்ப்ளீட் டவுனில் இருக்குது. அதே மாதிரி இந்திய பங்குச்சந்தை மார்னிங் பாசிட்டிவாக இருந்திருந்தாலும் தற்சமயம் 11 புள்ளிகளுக்கு மேலே டவுனில் 11,520 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அடுத்தது கமாடிட்டீஸில் குளோபல் வைஸ் நம்ம பார்க்கும்போது க்ரூட் ஆயில், பிரெண்ட் ஆயில் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. கோல்டு சில்வர் நெகட்டிவில் இருக்குது. நேச்சுரல் கேஸ் நெகட்டிவாக இருக்குது. மற்றபடி அலுமினியம், ஜிங்க், லெட், நிக்கல் எல்லாமே பாசிட்டிவாக இருந்தாலும் காப்பர் நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்திய கமாடிட்டி கோல்டு சில்வர் நெகட்டிவாகவும், நேச்சுரல் கேஸ் அலுமினியம் காப்பர்லாம் நெகட்டிவாக இருந்தாலும் க்ரூடாயிலும் நிக்கல், லெட்டு, ஜிங்க் எல்லாமே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். இந்திய ரூபாயின் மதிப்பு 82 காசுகள் குறைந்து 68.87 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. இன்றைக்கி முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய டேட்டா அப்படின்னு பார்த்தோம்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட் சேட்டு, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எல்லாமே இருக்குது. க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி இருக்குது. சிபிஐ இண்டஸ்ட்ரியல் ஆர்டர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. கிரெடிட் கார்டு ஸ்பெண்டிங் இயர் ஆன் இயர் வந்து நியூசிலாந்தில் இருக்குது. யூரோப்பில் ஜெர்மன் பிபிஐ மந்த் ஆன் மந்த் டேட்டா இருக்குது. ஆர்பிஐ இயர் ஆன் இயர் டேட்டா, ஹெச்பிஐ இயர் ஆன் இயர் டேட்டா, சிபிஐ இண்டஸ்ட்ரியல் ஆர்டர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இதெல்லாமே வந்து இன்றைக்கி குளோபல் வைஸில் ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரியில் கவனிக்க வேண்டிய முக்கியமான டேட்டாஸாக இருக்குது. ஸோ அடுத்து இன்றைக்கி கமாடிட்டியில் நம்ம பிவோட் லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி டேட்டுக்கு பிவோட் லெவல்ஸ்னு பார்த்தோன்னா, அலுமினி 132.48 அப்படிங்கிற லெவலில், 133.96 மேலே ரெசிஸ்டன்ஸும், 131.56 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. 446.78 அப்படிங்கிற லெவலில், 451.31 மேலே ரெசிஸ்டன்ஸும், 443.26 கீழே காப்பர் மினிக்கு சப்போர்ட் இருக்குது. க்ரூட் ஆயில் மினியை பொறுத்த வரைக்கும் 448 அப்படிங்கிற லெவலில், 475 மேலே ரெசிஸ்டன்ஸும், 411 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. கோல்டு மினி 31,901 அப்படிங்கிற லெவலில், 32,111 மேலே ரெசிஸ்டன்ஸும், 31,785 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. லெட்டு மினி 139.52 அப்படிங்கிற லெவலில், 140.64 மேலே ரெசிஸ்டன்ஸும், 138.49 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. நேச்சுரல் கேஸ் 197.43 அப்படிங்கிற லெவலில், 200.56 மேலே ரெசிஸ்டன்ஸும், 195.06 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே சப்போர்ட்டும் இருக்குது. நிக்கல் மினி 902.5 அப்படிங்கிற லெவலில், 915 மேலே ரெசிஸ்டன்ஸும், 891 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. 38,221 அப்படிங்கிற லெவலில், 38,466 மேலே ரெசிஸ்டன்ஸும், சில்வர் மினியில் 38,042 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. ஜிங்க் மினி 195.62 அப்படிங்கிற லெவலில், 198.74 மேலே ரெசிஸ்டன்ஸும், 193.89 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி பிவோட் லெவல்ஸில் நம்ம கவனிக்க வேண்டியது. அடுத்தது முக்கியமாக நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்த விஷயம் என்னென்னா, நம்ம வந்து இப்போ என்ன கேட்டிருந்தீங்கன்னா, கமாடிட்டீஸ் ஈக்விட்டீஸ்க்கு வந்து ட்ரைனிங் கிளாஸஸ் ஏதாவது இருக்குமா நியர்பைலன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான ட்ரைனிங் கிளாஸ் வந்து மதுரையில் அலைஸ் ப்ளூவோட ஆஃபீஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆஃபீஸோட அட்ரஸ் வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழேயும் ஆட் பண்ணுறேன். டைம்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் அழகர் கோயில் மெயின் ரோட் தல்லாக்குளத்தில் அலைஸ் ப்ளூ ஆஃபீஸில் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அரேஞ்ச் பண்ணுறாங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதை பற்றி சந்தேகம் இருந்தால் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. இன்றைக்கி ட்ரேடிங் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும், இந்த டே உங்களுக்கு ஹாப்பியாகவும் இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.